முழுவதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் உரைய செய்யும் கடவுள் முதலானோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவுறும் அத்தமிழ்வரும் கருவதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய பொழுதாக, இன்பகரமான நாளாக, நீங்கள் மனதிலே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாளாக அமைய வேண்டுமென பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்றைய நாள் பலனை, நாளை பற்றியும் பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம், மார்கழி மாதம் 11 நாள், ஆங்கிலத்திற்கு 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 நாள் சனிக்கிழமை. இன்று துவாதசி திதியானது பின்னிரவு 5:26 வரை காணப்படுகின்றது. பரணி நட்சத்திரமானது பிற்பகல் 12:11 வரை காணப்படுகின்றது. இன்று கரிநாள், சித்தாமிரத யுகம் இருக்கின்றது. இன்றைய சுப நேரமானது 3:27 தொடக்கம் 4:57 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 9:27 தொடக்கம் 10:57 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 1:57 தொடக்கம் 3:27 வரை காணப்படுகின்றது. இன்று கார்த்திகை விரதமாகும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபிட்சகரமான, இன்பகரமான, மங்களகரமான ஒரு நாள் பொழுதாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து கிடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறு பயண அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. ஆகவே நிதானமான போக்கினை கடைபிடிப்பதுடன் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான, இன்பகரமான ஒரு பொருளாக இருக்கின்றது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமமான ஒரு நாள் பலன் ஏற்படும் ஒரு தினமாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை மிக்க, சிறப்பு மிக்க ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு விருத்திகரமான, மங்களகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கும். தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை மிக்க, சிறப்பு மிக்க, வெற்றிகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு இனிமையான, சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு கஷ்டங்கள், கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே நிதானமாக நீங்கள் வாழ்க்கையை இன்றைய தினத்திலே நடக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்கள் அனைவருக்கும் சமமான ஒரு நாள் பலன் தான் காணப்படுகின்றது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு கீர்த்தி மிக்க, சிறப்பு மிக்க, ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் பொழுதாக இன்றைய பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கும். இன்று கார்த்திகை விரதமாகும். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான, சுபிட்சகரமான பொழுதாக அமைய வேண்டுமென வாழ்த்துவதுடன் இன்றைய சிந்தனை ஒன்றை பார்க்கலாம். ஒரு சிறு சிந்தனை. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு, அதாவது பந்தத்திற்கு என்ன காரணம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு பந்தத்துக்குரிய காரணம் வந்து காமம் மற்றும் பணத்தாசை என்று கூறுகின்றார். காமமும் பணத்தாசையும் தான் உலகியலிலே பிரதானமாக காணப்படுகின்றது. இவை இரண்டுமே நாம் இறைவனை காண்பதற்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை நாம் விட வேண்டும். இவற்றை நாம் நீக்குவோமானால் நிச்சயமாக இறைவனை காணலாம் என்று குறிப்பிடுகின்றார்.
பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இதனையே நாம் கீதையிலும் பார்க்கின்றோம். கீதையில் கூட கண்ணன் இதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். எப்படி நெருப்பு புகையானாலும் கண்ணாடி அழுக்கினாலும் கருப்பையினாலும் மூடப்பட்டிருக்கின்றதோ, அப்படியே ஒவ்வொருவருடைய ஞானத்தன்மையானது இந்த காமத்தினாலும் பணத்தாசையினாலும் மூடப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். யார்? கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். இந்த சிந்தனையை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் இன்பகரமான பொழுதாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை வாழ்த்தி அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.